சேலத்தில் விவசாய நிலத்தில் டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சேலம் எஸ்பா பாரப்பட்டி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு அளித்தனர். எஸ்பா பாரப்பட்டி ஊராட்சி மெயின் ரோடு பகுதியில் முகுந்தன் கென்னடி என்பவரின் தோட்டத்தில் டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த கடை தற்போது இடம் மாற்றம் செய்யப்பட்டு பாப்பாரப்பட்டி ஊராட்சி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் பின்புறம் உள்ள தனியார் விவசாய நிலத்தில் வைக்க ஏற்பாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த இடத்தில் டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு சித்தேரிக்காடு, கடுகுக்காரன் காடு, வெள்ளையாகவுண்டனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மெயின் ரோடு பகுதியை ஒட்டி பள்ளி மற்றும் கல்லூரிகள் இருப்பதால் பள்ளிக் குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவிகள் அதிகமாக சென்று வருவார்கள். இப்பகுதியில் டாஸ்மாக் கடை அமைத்தால் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளிக் குழந்தைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். எனவே அங்கு மதுபான கடை அமைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி ஊர் பொதுமக்கள் 50 மேற்பட்டோர் சேலம் மாவட்ட ஆட்சியர் கார் மேகத்திடம் அரசு மதுபான கடை அந்த இடத்தில் வைக்க வேண்டாம் என்ற புகார் மனுவை அளித்தனர். வெண்ணந்தூர் ரோட்ல டாஸ்மாக் கடை 22-43 கடை பல வருஷமா இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த கடையை வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னா கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்குன்னுட்டு எங்க பகுதிக்கு கொண்டு வராங்க. அங்க சுற்றியும் ஸ்கூலு, பிஎஸ்சி சொசைட்டி, ரேஷன் கடை, பின்னாடி வந்து கோயில், பெரிய கோயில், ஆறு, பூரா விவசாய நிலமா இருக்கு. ஏற்கனவே அங்கே வந்து நம்ம மக்கள் வந்து அங்கே அதாவது டாஸ்மாக் வந்து சர்க்கோயிட்ட வந்து சாப்பிட்டு விவசாய நிலம் பாதை செஞ்சுட்டு இருக்கு. அதே இடத்துல வச்சாங்க விவசாயம் பண்ண முடியாது, மக்கள் வரமாட முடியாது. அது ரோடுக்குள்ளே வந்து எங்களுக்கு மரம் நல்லா வச்சு நாங்கள் பசுமையாக வச்சுருக்கோம். விவசாயங்கிறதுனால மரத்தில் உட்கார்ந்து தான் இங்கே வந்து மது பூராரமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அல்லது அதுக்கே நாங்கள் ஆர்டிஎம்டி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த இடத்துல கடை வந்துச்சுனாக்கா மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. பாதுகாப்பு இல்லை, பாலியல் ரொம்ப அதிகமாகிடும். திருட்டு பாலியல் ரொம்ப அதிகமாகிடும். அதான் கடை வேணாம்னு சொல்லி கண்டிப்பாக உங்களை கொடுத்துருக்கு. மறுபடியும் செந்தில்குமார்.